TNPSC Read YouTube சேனலின் இனிய வணக்கம். நமது சேனலில் TNPSC சம்பந்தமான காணொலிகள் பதிவிட்டு வருகின்றோம். பார்த்து படித்து பயன்பெறவும். இன்றைய பாடம் தமிழ் பகுதி இ. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி பார்க்கலாம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யார் காப்பார் என்னை என்று தமிழ் அன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர்தான் ஊவே சாமிநாதர். முத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா. ஊவேசா என்பவர் திருவாரூரில் 19/2/1855 பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவருடைய ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருடைய ஆசிரியர் தான் ஊவேசாவிற்கு வைத்த பெயர் சாமிநாதன். பின்னாளில் அவரே அனைவராலும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். தமிழ் தாத்தா ஊவேசா. இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமை அவர்தம் ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரையே சாரும். ஆசிரியரால் மாணவன் சிறப்படைவது போல ஒரு ஆசிரியரும் நல்ல மாணக்கர்களால் பெருமை அடைகிறார் என்பதற்கு இவ்விருவருமே சான்றாவர். மீனாட்சி சுந்தரனார் நயமும் சுவையும் மிக்க பாடல்களை இயற்றி புது புது நூல்களை படைத்தளித்தார். தமிழ் பாடம் சொல்லி சொல்லி மாணவர்களை தமிழின்பால் ஈர்த்தார். அதனால் மாணவர்கள் தமிழின் மீது தீரா காதல் கொண்டு தமிழை ஈடுபாட்டுடன் கற்றார்கள். அம்மாணவர்கள் தேமதுர தமிழை உலகெல்லாம் பரவச் செய்தார்கள். தேமதுர தமிழ் என்றால் இனிய தமிழ், மதுரம் என்றால் இனிய என்று அர்த்தம். இளமையும் கல்வியும். மீனாட்சி சுந்தரனார் 1815 ஏப்ரல் திங்கள் 6 அன்று திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். அவர்தம் பெற்றோர் சிதம்பரம் அன்னத்தாச்சியார் ஆவர். மீனாட்சி சுந்தரனார் இளமையில் தமது தந்தையாரிடம் தமிழ் கற்றார். மீனாட்சி சுந்தரனார் இளமையில் யாரிடம் தமிழ் கற்றார் என்று டிஎன்பிசியினால் கேட்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான வினாப்பகுதியாகும். நன்றாக கவனிக்கும். இலக்கிய இலக்கண நூல்களில் நன்கு பழமை பெற்றார். சிறுவயதிலேயே செய்யில் இயற்றும் ஆற்றல் கைவரப்பெற்றார். சிறுவயதிலேயே செய்யில் இயற்றும் ஆற்றல் கைவரப்பெற்றவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். கல்வியே வாழ்க்கை. மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் திருச்சிராப்புரம் திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்தார். அதனால் அவரை திருச்சிராப்புரம் மீனாட்சி சுந்தரனார் என்றே அழைத்தனர். அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியாததாக இருந்தது. வேட்கையெனில் விருப்பம் என்று அர்த்தம். அதனால் எப்பொழுதும் நூல்களை படித்துக் கொண்டே இருப்பார். அவர் தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழ் கற்பித்தல். மீனாட்சி சுந்தரனார் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தார். சாதி சமயம் பாராத அனைவருக்கும் கல்வி கற்பித்து வந்தார். மீனாட்சி சுந்தரனார் பெரும் செல்வராக இல்லை என்றாலும் மாணவர் சிலருக்கு உண்டியும் உரையிலும் அளித்து கற்பித்திருக்கிறார். உண்டியும் உரையிலும் என்பது உண்டி என்றால் உணவு, உரை என்றால் உறைவிடம், இருக்கும் இடமும் உணவும் அளித்து கற்பித்திருக்கிறார். அதன் காரணமாக அவருடைய புகழ் எங்கும் பரவியது. குலாம்காதர் நாவலர், சபரிராயலூர், தியாகராஜர், சுவாமிநாதர் ஆகியோர் அவர்கள் குறிப்பிடத்தக்க மாணவர்கள். திருவாவடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். மீனாட்சி சுந்தரனார் பதவியில் சில காலம் இருந்து அரும்பணி ஆற்றினார். இவர் திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்தில் தான் ஊவே சாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். அவரை போன்ற நன்மாணக்கர் பலரை பெற்றதால் மீனாட்சி சுந்தரனார் பெருமகிழ்ச்சி அடைந்தார். மீனாட்சி சுந்தரனார் செய்த தமிழ் தொண்டுகள் கணக்கில் அடங்கா இவர் தம் வாழ்வின் பெரும்பகுதியை மாணவர்களுக்கு கற்பிப்பதிலேயே செலவழித்தார். கற்பித்ததால் அவருடைய அறிவும் வளர்ந்தது. மாணவர்களுக்கு பாடம் சொல்லும் பொழுது அவர் ஏடுகளை பார்க்கவே மாட்டார். அவற்றிலுள்ள அனைத்தும் அவருக்கு மனப்படமாகவே இருந்தன. அவர் பேச்சு திறமையில் சிறந்திருந்தார். பிறருக்கு விளக்கும் போது மிக தெளிவாக நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். தமிழ் தொண்டு.
பாலஜுவான் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்கள் இயற்றியுள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி தல புராணங்கள் பல இயற்றியுள்ளார். அத்தல புராணங்களில் கோவில் வரலாறு, சிறப்புகள், இறைவனின் பெருமைகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. பண்பு நலன்கள். மீனாட்சி சுந்தரனார் அருங்குணமும் நிறைந்த புலமையும் தளராத நாமன்மையும் படைத்தவர். அவர் பலரால் பாராட்ட பெற்றுள்ளார். ஆயினும் தம்மைத்தாமே புகழ்ந்து பேசும் தற்பெருமை அவரிடம் இல்லை. மிகுந்த நகைச்சுவை உணர்வு மிக்க இவர் இறுதி வரை நிறைவுடமாகவே வாழ்ந்தார். ஒரு முறை அவருடைய நண்பர் ஆறுமுகம் என்பவர் தம்முடைய குடும்ப தொடர்பாக கும்பகோணத்தில் ஒருவருக்கு பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்தார். அதில் சாட்சி கையப்பமிட வந்த ஒருவருடைய இருப்பிடம் கும்பகோணத்தில் உள்ள சுண்ணாம்புக்காரன் தெரு என்பது. அதனை நீச்சுக்கார தெரு எனவும் வழங்குவர். இந்த இரண்டில் எதனை பெயருக்கு முன்னால் சேர்க்கலாம் என்று அவர் கேட்டபொழுது மீனாட்சி சுந்தரனார் இரண்டும் வேண்டாம், மூன்றாவது தெரு என்று போட்டுவிடும் என்று சொன்னார். அதில் உள்ள நகைச்சுவை உணர்வை அனைவரும் அறிந்து மகிழ்ந்தனர். மூன்றாவது என்பது சுண்ணாம்பை குறிக்கும் ஒரு சொல்லாகும். வெற்றிலை பிளஸ் பாக்கு பிளஸ் சுண்ணாம்பு, அதாவது வெற்றிலை பாக்கு போடும்போது சுண்ணாம்பு சேர்த்துக் கொள்வார்கள். ஒரு நாள் அவர் காய்ச்சலுற்று துன்புற்றார். அப்பொழுது மாணவர் ஒருவர் நூல் முழுவதனையும் தொடர்ந்து படிக்குமாறு கேட்டார். உடல்நிலை சரியில்லாத போது சற்று ஓய்வெடுத்தால் நல்லதென்று மற்றவர் கூற நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றார். இதன் மூலம் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை அறியலாம். இவர் 1/2/1876 அன்று இவ்வுலக வாழ்வை நீத்தார். இதில் டிஎன்பிசி தேர்வில் வினா ஏற்கனவே கேட்கப்பட்டுள்ளது. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் என்று பெயர்களை மாற்றிக் கொடுத்து கேட்டு வருவார்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் போன்றவருடைய புலமை தரத்தை நாம் அறிந்து மகிழ வேண்டுமெனில் அவர்தம் நூல்களை படித்தல் வேண்டும். அவர்களுடைய நூல்களை படிப்பதோடு அந்நூல்கள் கூறும் நற்கருத்துக்களை பின்பற்றுவதே நாம் அவர்களுக்கு செய்யும் கைமாறாகும். உவே சாமிநாதனின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து டேஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார். இலக்கியம். மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். நன்றி. இக்காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, பெல் பட்டனை ஆன் செய்து ஆலில் வைத்துக் கொள்ளும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவு செய்யும் காணொலிகள் உங்களை வந்து அடையும். நன்றி.